இன்னைக்கு நம்ம கர்நாடகா ஸ்டைலில் மோர் குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்கள் வெள்ளை பூசணிக்காய் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இது வெந்துச்சுன்னா கரைஞ்சி போயிடும், அதனால பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். சீரகம் ஒரு ஸ்பூனு, அரிசி, கடுகு தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை தேவையான அளவுக்கு, உப்பு, மஞ்சள்தூள், கொத்தமல்லி, மல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், பெருங்காயம், பொட்டுக்கடலை, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், ஒரு கப்பு தேங்காய் துருவல், ஒரு கப்பு தயிர், புளிச்ச தயிர் இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது எல்லா பொருள்கள் வச்சு நம்ம மோர் குழம்பு செய்யலாம். இப்போ ஒரு மிக்சி எடுத்து அதில் மிக்சி ஜாரில் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டுட்டு இருக்கிறேன், பொட்டுக்கடல, கொத்தமல்லி, மல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, அரிசி, சீரகம், கொஞ்சோண்டு சீரகம் மீத்தி வச்சிருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு, தயிர், இதெல்லாம் நைஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்து அந்த குக்கரில் இந்த காய் போட்டுட்டு இருக்கிறேன், பூசணிக்காய் போட்டுட்டு இருக்கிறேன். அது வேகிறதுக்கு ஒரு கப்பு தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சாத்தூள், குக்கர் மூடிட்டு ரெண்டு விசில் எடுக்கலாம். பாருங்கள், வெந்து போச்சு. இப்போ இதில் மிக்சி பண்ணி வச்ச அந்த மசாலாவே இதில் போட்டுட்டு இருக்கிறேன். ஜார் கழுவி கூட தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் கேஸில் சூடு பண்ணுறதுக்கு வைக்கலாம். ஒரு கொதி வந்தால் போதும் இது. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, சீரகம், பெருங்காயம், கறிவேப்பில, இப்போ இது இந்த குழம்புல ஊற்றிட்டு இருக்கிறேன். ஒரு கொதி வந்தால் போதும். பாருங்கள், இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டியாக இருக்குது, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இது இறக்கிட்டு சர்விங் போலில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். பாருங்கள், சுவையான சிம்பிளான மோர் குழம்பு ரெடி.